உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அத்தகைய அர்த்தம் உள்ளதாய் வாழ்ந்தவர்கள் சிலர்தான் தங்கள் வாழும் சுற்றுச்சூழல் பற்றியோ சொந்தங்களை பற்றியோ நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ அக்கறை கொள்ளாத மனிதர்களுள் தன்னுடைய வாழ்வையே இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் தியாகம் செய்தவர்தான் நம் பெருந்தலைவர் காமராஜர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை தன் வாழ்வில் கொண்டு வாழ்ந்தவர்தான் நம் பெருந்தலைவர் உழைக்கும் மக்களை சுரண்டி பிழைக்கும் இந்த காலத்தில் உழைக்க தயங்கியவர்களை உழைக்க தூண்டியவர்தான் நம் பெருந்தலைவர் அத்தகைய பெருமை கொண்ட நம் காமராஜரின் வாழ்க்கை வரலாறை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவு பாகங்களாக தொடங்குகிறது அருமை உறவுகள் ஆதரவு தந்து நல்கிட வேண்டுகிறோம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலைவர்களுடைய வரலாறுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் இனிதே தொடங்குவோம் நம் பெருந்தலைவரின் இளமைக்கால கால வரலாற்றை பாகும் ஒன்றில் இன்று ஒரு மாவட்டத்தின் தலைநகர் விருதுநகர் அன்று அது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு பேரூர் வியாபாரம் கொளிக்கும் ஊர்தான் விருதுநகர் விருதுநகரிலும் உள்ளடங்கி இருந்தது விருதுப்பட்டி அந்த விருதுப்பட்டியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமிக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைதான் பிறகு இந்த நாட்டை தன் வசம் கொண்டு வரும் என்பது யாருக்கும் அறியாத கதை திண்ணைப்பள்ளியில் பள்ளிப்பெ பள்ளிப்படிப்பை தான் காமராஜர் பின்னாளில் விருதுநகரில் உள்ள சத்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்த்து விடப்பட்டார் அன்றே அப்பள்ளியில் இலவச கல்வியும் மதிய உணவும் வழங்கப்பட்டது பின்னாளில் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வர இப்பள்ளியும் ஓர் உந்துதலாய் இருந்ததென்றால் மிகையாகாது தாத்தா நாட்டன்மையாகவும் தந்தை தேங்காய் மண்டி வைத்து வியாபாரம் செய்து வந்தவராகவும் இருந்து வந்தனர் ஊர் பஞ்சாயத்து எல்லாம் தாத்தா தான் தீர்த்து வைப்பார் அப்படித்தான் ஒரு நாள் ஊரில் உள்ள பஞ்சாயத்து குளக்கரையில் ஒரு பஞ்சாயத்து நிகழ்ந்தது ஊர்காரர் எல்லாம் கூடி நிற்க தாத்தாவோ மேடையில் அமர்ந்து உட்கார்ந்துருக்க ஒரு ஓரமாய் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் காமராஜர் இதை பார்த்த ஒரு முதியவர் ஏன்பா உன் தாத்தா தானே நாட்டான்மை அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்க வேண்டியதானே என்று கேட்டார் ஆனால் காமராஜரோ தாத்தாவினால் எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம் நானும் ஊர் மக்களில் ஒருவர் தானே என்று அந்த சின்னஞ்சிற வயதிலேயே கூறி வியக்க வைத்தார் தனது ஐந்து வயதிலேயே தந்தை இழந்த காமராஜருக்கு கஷ்டமும் தொற்றிக் கொண்டது தங்கை நாகம்மாவுக்கு தானே எல்லாமும் செய்து அம்மாவின் வேலைப்பழுவை குறைத்தார் நல்ல மரம் நச்சு கனிகளை தருவதில்லை நச்சு மரங்கள் நல்ல கனிகளை தருவதில்லை பண்பில் சிறந்து வழங்கிய காமராஜரை தந்தை இல்லை என்றாலும் தாய்மாமன் சத்திரிய வித்தியாலய பள்ளியிலேயே படிக்க வைத்தார் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அன்று சத்திரிய வித்தியாலசாலையில் பூஜை நடத்தி பொறிகடலை வழங்குவது வழக்கம் அன்று அவருக்கு குறைவான பிரசாதமே கிடைத்தது ஏன் என்று அம்மா கேட்டார்கள் எல்லாருமே முண்டியெடுத்து வாங்கி வாங்கிவிட்டார்கள் நான் கடைசியாகத்தான் வாங்கினேன் அம்மா என்று கூறினார் நீ ரொம்ப அப்பா என்று கூறி பாராட்டினார் அம்மா ஆனால் காமராஜரோ நான் மட்டும் ஆசிரியராக இருந்திருந்தால் எல்லா பிள்ளைகளையும் வரிசையில் நிற்க வைத்து சமமாக கொடுத்திருப்பேன் அம்மா என்றார் சின்னஞ்சிறு வயதிலேயே சமத்துவத்தை பற்றி யோசித்த நம் காமராஜர் பின்னாளில் சமத்துவ நாயகனாக மாறாமல் போய்விடுவாரா என்ன போராட்டக்களம் அடுத்த பாகத்தில் தொடரும் நன்றி உறவுகளே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்